வணக்கம் மக்களே, ரோட்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்க்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கவசாக்கி செப்டம்பர் 25 அதாவது இன்றைக்கி ஒரு புது மோட்டர் சைக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க. மோஸ்ட் லைக்லி W175 தான் இருக்கும்னு. அதே மாதிரி W175 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கே வந்து ஆக்சுவலி இது ப்ரைஸஸ்லாம் லீக் ஆகிடுச்சு. பட் சரி, இன்றைக்கி எப்படி லான்ச் வீடியோ போடுவோம், எதுக்கு அதை பற்றி பேசிட்டுருந்தா இன்றைக்கி டேரெக்டாக லான்ச் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 147,000 ரூபாய் எக்ஷோரூம் டெய்லி ப்ரைஸு. ஸோ இந்த வண்டி இப்போதைக்கும் கவசாக்கியோட மோஸ்ட் அஃபோர்டபுள் மோட்டர் சைக்கிள் இன் இந்தியா. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நிஞ்சா 300 இருக்குது, அப்புறம் நிஞ்சா 400, அப்புறம் மற்ற மோட்டர் சைக்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வண்டி ரெண்டு வேரியன்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க, சரிங்களா? ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் வந்து பிளாக் கலரில், அது வந்து 147,000 ரூபாய். அப்புறம் ஸ்பெஷல் எடிஷனு, அது வந்து ரெட் கலரில், அது பார்த்திங்கன்னா 149,000 ரூபாய், அதாவது 2,000 ரூபாய் அதிகம். ஜஸ்ட் இந்த ரெண்டு கலர் ஸ்கீம்ஸ் மட்டும் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு வேரியன்ஸ் நடுவுலையும் பார்த்திங்கன்னா வித்தியாசங்கள் என்னென்னா ஜஸ்ட் இந்த கலர் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வண்டி கவசாக்கி என்ன எப்படி பிச் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஆப்வியஸ்லி இது ஒரு ரெட்ரோ தீம் மோட்டர் சைக்கிள் தான். இதை வந்து மேட் இன் இண்டியா அந்த ப்ராமிஸை வந்து நாங்கள் பெருசு பண்ணுறோம், லோக்கலி மேட் ப்ராடக்ட்ஸை வந்து கொண்டு வர்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜி வச்சு பிச் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி டபிள்யூ சீரீஸ் ஆல்ரெடி குளோபல் ரொம்ப பாப்புலரான சீரீஸ், W175 மட்டும் உள்ள W800 இருக்குது, W250 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மோட்டர் சைக்கிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஸ்டைலிங் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணப்பட்ட W800 ஸ்டைலிங் அப்படியே வந்து உங்களால் பார்க்க முடியும். நல்ல சர்க்குலர் ஷேப்பில் வந்து ஹெட்லாம்ப் இருக்குது, அப்புறம் வந்து டியர் ட்ராப் ஷேப்பில் வந்து ஃபியூல் டேங்க் இருக்குது. பாடி பேனல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பாக்ஸியான ஷேப்பில் இருக்குது, அதாவது ஒரு கிளாசிக் தீம்டு டூரிங் பேஸ் பண்ணப்பட்ட ஒரு மோட்டர் சைக்கிளோட டிசைன் அப்பீல் வந்து இந்த வண்டியில் இருக்குது, அதாவது W800 மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் ஃபெண்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரியரில் பார்க்கும்போது நல்ல கர்வ்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெயில் லாம்ப் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து அதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி தான். இதோட ஹேண்டில் பார் பொசிஷனிங் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்ல அப்ரைட்டான ஹேண்டில் பார் தான். அதே மாதிரி ஃபுட் பேக்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல ரிலாக்ஸ்டான ஃபுட் பேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அப்ரைட்டாக நீங்கள் உட்காந்து ஓட்டுறதுக்கு தான் வந்து இந்த வண்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சீட் செட்டப் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் சீட் செட்டப் கொடுத்துருக்காங்க, நல்ல திக்கான பேடிங்கோடு கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் போக இந்த வண்டியில் ரொம்ப பேசிக்கான அனலாக் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா 6 டெல்டே லைட்ஸோடு இருக்குது, நியூட்ரல், ஹை பீம், டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் அப்புறம் வந்து வார்னிங் லைட்ஸ் இதெல்லாமே வந்து காமிக்கும் அந்த டெல்டேல் லைட்ஸில். அது பார்க்க டீசெண்டாக இருக்குது. பட் இந்த வண்டியோ ப்ரைஸிங்க்கு அது வந்து லைக் ப்ரீமியமாலாம் கிடையாது. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணப்பட்ட மோட்டர் சைக்கிள் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கவசாக்கி W175 பார்த்திங்கன்னா ஒரு 177cc ஏர் கூல் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான், 13 horsepower மேக்ஸிமம் பாரும், 13.2 Nm of பீக் டாக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷனோட சிஸ்டமோட கொடுக்குறாங்க, ஏன்னா பேசிக்ஸ் எமிஷன் ஸ்டாண்டர்ஸ் வந்து மீட் பண்ணுறதுக்காக இந்த இன்ஜினை வந்து ஒரு 5-speed டிரான்ஸ்மிஷனில் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கர்வ் வெயிட், ஏன்னா வெறும் 135 kg தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தாலும் கர்வ் வெயிட்டும் கம்மியாக இருக்கிறது இந்த வண்டியோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் கண்டிப்பாக உங்களுக்கு இது லாங் டூரிங்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய டவுட் தான். எக்ஸ்ட்ரீம் லாங் டூரிங் மெயினாக வந்து இதோட ரைவல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா இதோட ப்ரைசிங் படி பார்த்தோன்னா ஸ்ட்ரிக்டாக ப்ரைசிங் படி மட்டும் பார்த்தா நம்ம டிவிஎஸ் ராயல் 225 அப்புறம் வந்து ராயல் ஃபீல்ட் ஹண்டர் 350 வந்து இதோட ரைவல்ஸ்னு சொல்லலாம். அது மட்டும் அப்படி இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்திங்கன்னா ஈவன் யமஹா FZX இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டைலிங் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அவ்வளோதான், ஈவன் ஹீரோ 200T எக்ஸ்பல்ஸ் 200T கூட சொல்லலாங்க. பட் ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் அஸ் வெல் அஸ் ப்ரைஸ் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு டைரக்ட் ரைவல் எதுவும் கிடையாது, இது ஒரு மார்க்கமாக தான் வந்து பிச் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நீங்கள் ரானின் ஆர் ஹண்ட்ரட் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா அது ரெண்டுமே வந்து ஃபார் பெட்டர் மோட்டர் சைக்கிள்ஸ் உங்களுக்கே தெரியும். அப்புறம் வந்து இந்த வண்டியோட சாசி படி பார்த்திங்கன்னா ஒரு டியூப்லர் செமி டபுள் ட்ராடல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பேசிக்கான செட்டப் தான், டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில். ரியலில் வந்து பார்த்திங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் வந்து 65mm ட்ராவலோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நல்ல விஷயம். ஆனால் பிரேக்கிங் படி பார்த்திங்கன்னா டுவல் சேனல் ஏபி சிஸ்டம் எல்லாம் கிடையாது, ஆக்சுவலி சிங்கிள் டிஸ்க் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ரியரில் டிஸ்கே கிடையாது, ரியரில் வந்து ட்ரம் பிரேக் செட்டப் தான். ஸோ அது பெரிய 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 டிசப்பாயின்ட்மெண்ட்டு. அப்புறம் ஸோ இதான் வந்துங்க இந்த வண்டி கையில் கிடச்சி கண்டிப்பாக ரைட் ரிவ்யூ நான் கொண்டு வரேன். இன்றைக்கி ஆக்சுவலி இந்த வண்டி வந்து கோவாவில் லான்ச் பண்ணாங்க, ரொம்ப செலக்டிவான பீப்புள் தான் வந்து
இன்வைட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து டைரெக்டாக அங்கேருந்து கொண்டு வர முடியல என்னால். ஸோ இந்த காவசாக்கி W175 பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப்ஸில் குடி சீக்கிரம் வந்துடும், டெலிவரிஸ் வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புக்கிங்ஸ் வந்து நாளிலேருந்து ஓப்பன் ஆகுது, டெலிவரிஸ் வந்து டிசம்பர் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி டிசம்பர் டைம் ஆகிடும். ஸோ புக்கிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நாளிலிருந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் இந்த வண்டியை பற்றி சொல்லுங்கள். என்ன பொறுத்தளவுக்கு இவங்க ஈவன் 3 லட்சரூபா ஒரு 2.25 லட்சரூபா ப்ரைஸ் பண்ணி கூட W250 விட்ருந்தாங்கன்னா இன்னும் ஃபார் ஃபார் பெட்டர் ஆனால் அப்பீலாக இருக்கும். பட் W175 நீங்கள் அதோட பர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பம்மர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய், டேக் கேர், சி யூ ஆல் அகேன்.